வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புட்டும் கடலைக்கரியும் இதுக்கான மாவை நம்ம வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி அந்த கடலைக்கறியை டேஸ்டியாக பண்ணலாம் ஈஸியாகவும் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடலை ரெண்டு கப்பு கடலையே ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் நைட் நான் இதை சொக் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டைம் இல்லைங்கிறவங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட உங்கள் கடலை நல்லா ஊறிடும் இதை நம்ம வந்து குக்கருக்கு மாற்றிடலாம் நார்மலாகவே நம்ம புட்டு கடலை கறினாவே கருப்பு கடலை தாங்க நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இது எல்லாத்தையுமே இதில் மாற்றிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா முழுசிற அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம் அப்போ தான் நம்ம கடலை நல்லா வெந்து வரும் நல்லா முழுசுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசிலும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக நமக்கு கடலை வெந்து வந்துடும் இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தேங்காய்னை விரும்புகிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டை நான் வட்ட வட்டமாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பூண்டு நல்ல வாசனையோடு நல்ல செவக்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நாலு கீத்து தேங்காவை பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்குறேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் பட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் கறியில் இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம் தேங்காய் முருகிறதுக்கு முன்னாடியே நம்ம பூண்டு வதங்கிடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பூண்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர்ற பீரியடில் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் என்னது நல்லா பெருசாக இருந்ததுனால ஒன்று தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்னதானா ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு நார்மல் சைஸில் கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க அந்த கேப்பில் நம்ம தேங்காய் மிச்சம் வதங்க வேண்டியதும் வதங்கிட்டும் பூண்டு கலர் சேஞ்ச் ஆகாமே இருக்கணும் அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கடலை வேக வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம் அதையும் மைண்டில் வச்சுட்டு நம்ம உப்பை அளவாக போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இந்த புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு கிலோ பச்சரிசியை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த அரிசியை நாலு மணி நேரம் மினிமம் நம்ம ஊற வச்சிடணும் தண்ணி நல்லா ஊற்றிட்டு நாலு மணி நேரம் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த அரிசி எடுத்துகிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடணும் எல்லா தண்ணியும் நல்லா வடிச்சிட்டு எப்படியும் அந்த அரிசியில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தையும் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு வெள்ளை துணியில் இந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த துணி மிச்சம் இருக்கிற ஈரத்தையும் உறிஞ்சிக்கும் இப்போ அந்த ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அந்த அரிசி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கையில் ஈரம் இருக்காது அரிசியில் ஈரம் இருக்கும் இந்த பதத்தில் நம்ம இதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம மிஷினில் அரைக்க கொடுத்துடலாம் நம்ம ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம மிக்ஸிலே அரைச்சி ஜலிச்சிக்கலாம் இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகங்கிறதுனால நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் மிஷினில் நைஸாக அரைச்சி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜலிக்கிற விலை இருக்காது மிக்சியில் போட்டால் நம்ம ஜலிச்சு ஜலிச்சு அந்த குருணையை திருப்பி திருப்பி அரைச்சி இந்தளவுக்கு நைஸாக எடுத்துக்கணும் இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வறுக்கணும் கை விடாமல் வறுக்கணும் நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு கடல் மணல் மாதிரி நம்ம எந்த பக்கம் கரண்டியை விட்டாலும் அதை அப்படியே இறங்கிக்கிட்டே வரும் இந்த அளவுக்கு ஈரெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா ஒன் இயர் வரைக்கும் இந்த மாவு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம புட்டு மாவு ரெடி குக்கரும் ப்ரெஷர்லாம் அடங்கி இருக்குது நம்ம கடலை அளவுக்கு வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் கடலை நல்லா ஸ்மாஷியாக நமக்கு இருக்கணுங்க அதுக்கு நம்ம ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அந்த கடலையும் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு அது எந்த அளவுக்கு ஸ்மாஷியாக இருக்குதுன்னு தெரியும் நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க கடலையும் ரெடி இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க அதில் காரத்துக்கேற்ப மிளகாயும் ஒன்றரை ஸ்பூன் மல்லியும் போட்டிருக்கேன் அதோட ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம் நம்ம வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகா மல்லி எல்லாம் ஆட் பண்ணணும் இந்தளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்துக்கலாங்க இது நல்லா வறுபட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலையை ஆட் பண்ணிடலாம் இந்த தண்ணியோடய நம்ம இதில் ஊற்றும் போது தான் நமக்கு அதில் இருக்க உப்பு அந்த மஞ்சத்தூள் ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு குழம்புக்கு கிடைக்கும் அதனால தண்ணியை இருக்காம இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி சின்னதுங்கிறதுனால ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவோட நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம எப்படி எவ்வளோ உப்பு சேர்த்துப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய வேண்டி தான் இதில் இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எங்கள் அம்மாலாம் வந்துட்டு தேங்காய் உடைச்ச தண்ணியை எடுத்து பத்திரமா வச்சுருப்பாங்க புட்டு செய்கிற அன்னைக்கு அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி தான் புட்டு மாவு பிசைவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது புட்டோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும் நான் இப்போ அந்த தேங்காய் தண்ணி ஊற்றி தாங்க மாவு பிசைறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கமாக அந்த தண்ணி அந்த மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பெசறி பெசறி விடணும் அப்போனா தான் நமக்கு மாவோட எல்லா இடத்துலையும் ஈரம் படும் இந்த மாவோட பதம் என்ன அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் நல்லா பெசறி விட்டதுக்கப்புறம் மாவை ஒரு பிடி பிடிச்சா நல்லா பிடிபடணும் கொழுக்கட்டை மாதிரி உதிர்த்து விட்டால் இந்த மாதிரி போலப்படன்னு உதறணும் இது தாங்க அதோடய பதம் இப்போ நம்ம மாவு ரெடி தேங்காய் பூவும் திருவி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம புட்டு புட்டுக்கொழால் சில்லை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நம்ம ஆவு தேங்காய் மாவு இந்த மாதிரி எப்பயும் நம்ம புட்டு புட்டுக்குழஃ ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணி ரெடி பண்ணிட்டோன்னா புட்டு குடத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறேன் அதில் நம்ம வச்சிடலாம் நமக்கு புட்டு அருமையாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி புட்டு செஞ்சிங்க அப்படின்னா புட்டு செம்ம சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம கடலைக்கறி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் மூடி போட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை கெட்டி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியாக எடுக்கக்கூடாது கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பாலை இப்போ நம்ம இதில் ஊற்றிட்டு எப்பயுமே பால் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணணும் அதுக்குள்ளே புட்டை நம்ம வேக விட்டுடலாம் இப்போ பாட்டம் விசலில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு குழாயை இதில் வச்சிட்றேன் எனக்கு வந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் புட்டு நல்லா வெந்து வந்துடும் இப்போ அந்த தாளிப்புக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாயை நல்லா கிள்ளி இதில் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா சீக்கிரம் கருகிடுங்கிறதுக்காக டக்குன்னு ஒரு ஆறு சின்ன வெங்காயம் அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நல்லா சாப்பிட்டே பண்ணிடலாம் வெங்காயத்தோட கலர் நல்லா இந்தளவுக்கு மாறணும் மாறினதுக்கப்புறமா நம்ம கடலைக்கரையில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிடலாம் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப குழம்பு நம்ம கிளறாமல் ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம குழம்புல நல்லா பிடிக்கும் அது மூடி போட்டு உரமாக இருக்கட்டும் நம்ம புட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஆவி பறக்க புட்டு அருமையாக வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு நீளமான குச்சி வச்சுட்டு நம்ம புட்டை இப்படி பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நீளமாக புட்டு வந்துடும் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த புட்டோட சாஃப்ட்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அருமையான கேரளா பிரேக்ஃபாஸ்ட்டான அரிசி புட்டு தயார் நம்ம கடலை கறியும் அருமையாக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ அதை மூடி வச்சு நாலு நிமிஷம் ஆகுது இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கறியையும் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்